அவர் என்ன நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறார் என்று நம்மால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. அது ஒரு குழப்பமான நிலையாக இருக்கிறது. அடுத்து பாசிச எதிர்ப்பை பற்றி பேசுகிற போது மிக இலகுவாக கிண்டலடித்துவிட்டு பாசிச எதிர்ப்பையே ஒன்றுமில்லை, அதை பொருட்படுத்த தேவையில்லை என்பது போல கடந்து போகிறார். பாசிசம் அவங்க பாசிசம் என்றால் நீங்க பாயாசமா என்று கேட்கிறார். அதில் இரண்டு பொருள் இருக்கிறது. ஒன்று, பாசிச எதிர்ப்பு ஒரு பெரிய விஷயம் இல்லை என்று சொல்லுவதாக எடுத்துக்கொள்ளலாம். இன்னொன்று, நீங்களும் பாசிஸ்டுகள் தான், நீங்கள் ஒன்றும் ஜனநாயக சக்திகள் இல்லை என்று சொல்லுவதாகவும் புரிந்து கொள்ளலாம். நீங்களும் பாசிஸ்டுகள் தான் என்று அவர் திமுகவை மட்டும் சொல்லுகிறாரா, அல்லது அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள 28 கட்சிகளையும் சொல்லுகிறாரா என்ற கேள்வி எழுகிறது. காங்கிரசும் பாசிச எதிர்ப்பை முன்னிறுத்துகிறது, இடதுசாரிகளும் முன்னிறுத்துகிறார்கள், விடுதலை சிறுத்தைகளும் அதை உயர்த்தி பிடிக்கிறோம். இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள 28 கட்சிகளும் பாசிசத்தை எதிர்க்கிறோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில், இந்தியாவை பொறுத்தவரையில் பாசிச எதிர்ப்பு என்றாலே பாஜக எதிர்ப்பு தான், சங் பரிவார் எதிர்ப்பு தான். ஆகவே நீங்களும் பாசிஸ்டுகள் என்று சொன்னால் அந்த விமர்சனத்தை சொல்லக்கூடாது என்று நாம் சொல்ல முடியாது. அது அவருடைய கருத்து. அப்படி என்றால் காங்கிரஸ், இடதுசாரிகள் உள்ளிட்ட அனைவரையுமே அவர் பாசிஸ்டுகள் என்று கேலி செய்கிறாரா என்கிற கேள்வி எழுகிறது. அதில் பாசிச எதிர்ப்பு தேவையில்லை என்கிற ஒரு கருத்தும் தொனிப்பதால் பாஜக எதிர்ப்பு தேவையற்றது என்கிற பொருளும் வெளிப்படுகிறது. ஆகவே பாஜக எதிர்ப்பில் அவர் உறுதியாக இல்லை என்பதை அவருடைய உரை முழுவதும் நம்மால் உணர முடிகிறது. அவருடைய உரையில் அதிகம் திமுக எதிர்ப்பு நெடி வீசுகிறது. திராவிட மாடல் ஆட்சியை எதிர்க்கிறார், குடும்ப அரசியல் என்கிற அடிப்படையில் கலைஞரின் குடும்பத்தை எதிர்க்கிறார். திமுக கூட்டணியையும் அந்த விமர்சனத்துக்குள்ளே உட்படுத்தும். ஆக ஒட்டுமொத்த உரையில் சாராம்சமும் திமுக மற்றும் திமுக அரசு எதிர்ப்பு என்பதாகவே இருக்கிறது. திமுக எதிர்ப்பு, திமுக அரசு எதிர்ப்பு அல்லது கலைஞர் குடும்ப எதிர்ப்பு என்பது புதிய ஒரு அரசியல் நிலைப்பாடு அல்ல, முதல் ஒலிக்கிற ஒரு குரலும் அல்ல. தமிழகத்தில் நீண்ட காலமாக ஒலித்துக் கொண்டிருக்கிற ஒரு அரசியல்தான். ஆனால் அது மக்களிடத்திலே எடுபடவில்லை என்பதுதான் வரலாறு நமக்கு உணர்த்துகிற உண்மையாக இருக்கிறது. இந்த நிலையில் நண்பர் விஜய் அவர்களிடம் நாம் அன்பை சொல்லும் அழகான நகைகள் இந்த தீபாவளிக்காக தி லெஜண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் பாடி.